வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சேத்துவாண்டியில் உள்ள சரஸ்வதி வித்யாலயா பள்ளிகள் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக சார்பில் நாட்டு நலப்படித்திட்ட மாணவர்கள் முகாம் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறுகிறது. மாணவ மாணவிகள் 10 நாட்கள் குடியாத்தம் பகுதிகள் தங்கியிருந்த பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தூய்மை பணி, சுகாதாரம், வாழ்க்கை முறைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளனர். இந்த முகாம் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவிகளும் பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர். இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்க்ஸ் கலந்து கொண்டார். அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் மருத்துவர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவரது மனைவி கோமதி இவர் குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் பொன்னூரி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது மலைப்பகுதியில் இருந்து 3வது வளைவில் வந்து கொண்டிருந்த போது எதிரில் வந்த லாரி இருசக்கர வாகனத்தில் உராசியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த கோமதி காலில் அடிபட்டு காயமடைந்தார். காயமடைந்த கோமதி சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறி பொதுமக்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சிகிச்சை அளிக்க தாமதம் செய்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பேருந்து நிலையம் அருகில் வாணியம்பாடி திருப்பத்தூர் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2 டன் செம்மரக்கட்டைகள் மற்றும் கார் வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சைனகுண்டா வன சோதனை சாவடியில் ஆந்திராவில் இருந்து செம்மரக்கட்டைகளை கடத்தி வருவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த வனத்துறையினர் நிற்காமல் சென்ற சொகுசு காரை துரத்தி வந்து வனத்துறையினர் குடியாத்தம் பலமானர் சாலையில் மோடிக்குப்பம் கிராமத்தில் காரை மடக்கி பிடித்தனர். காரை சோதனை செய்து பார்த்தபோது அதில் செம்மரக்கட்டைகள் இருந்தது தெரிய வந்தது. கார் மற்றும் 2 டன் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து குடியாத்தம் வனத்துறையினர் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். கோவில் திருவிழாவை 2 சமுதாய மக்கள் தனித்தனியாக நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 சமுதாயத்தினரும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து முற்றுகையிட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கேஏ மோட்டூர் கிராம மக்கள் கடந்த 5 பரம்பரையாக அங்குள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் 2 சமுதாயத்தினர் இணைந்து திருவிழாவை நடத்தி வந்தனர். தற்போது கடந்த சில வருடங்களாக நாயுடு சமுதாயத்தினர் ஒரு பிரிவாகவும் யாதவர் சமுதாயத்தினர் மற்றொரு பிரிவாகவும் தனித்தனியாக வெவ்வேறு தேதிகளில் திருவிழாவை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புருஷோத்தமன் என்பவரின் தலைமையில் தற்போது காவல்துறையினர் கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி வழங்கியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பு மக்கள் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆட்சியர் குறைத்தீர்வு கூட்டம் வரை வந்தனர். இந்த நூதன போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே முறை திருவிழாவை நடத்த அனுமதிக்கவும் நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.